போட்டித் தேர்வுக்கான வினாவிடைகள். ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுக. விடை சி, கண் கண்டம் கண்டு கண்ணி. ஆங்கில சொல்லிற்கு சரியான தமிழ் சொல் யாது? இந்தியன் சக்சஷன் ஆக்ட். விடை டி சி, இந்திய வாரிசுரிமை சட்டம். பொருத்துக. கான், கான் என்பது காடு. உளுவை, உளுவை என்பது புலி. மடங்கள், மடங்கள் என்பது சிங்கம். எங்கு என்பது கரடி. விடையே 4-3-2-1. பொருத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2 தந்திருக்கு. தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர், அதுக்கு சரியான விடை கருணாமிர்த சாகரம். வீக்கோ சூரிய நாராயண சாஸ்திரியார், மான விஜயம். கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தண்ணீர். முதுநாரை இசை நூல். விடை 3-4-1-2 என்பது சரியான விடை. புனை பெயர்கள் அவர்களது இயற் பெயர்களோடு பொருத்துக. பட்டியல் 1, புனை பெயர் புதுமை பித்தன், அவருடைய இயற்பெயர் சோ விருத்தாசலம். ஈரோடு தமிழன்பன், அவருடைய இயற்பெயர் ஜெகதீசன். வாணிதாசன், அவருடைய இயற்பெயர் எத்திராஜ். கண்ணதாசன், அவருடைய இயற்பெயர் முத்தையா. விடை பி 4-1-2-3. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. விடை ஏ, வெண்மதி ஈக்குவல் டு வெண்குட்டல் மதி. ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. விடை ஏ, இறைச்சி. தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது? சி, உன். சரியான சொற்றொடரை தேர்க. தாழ்வு உயர்வு கருதல் பிறப்பில் தவறு. பி, பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. சி, பிறப்பில் உயர்வு கருதல் தாழ்வு தவறு. உயர்வு கருதல் பிறப்பில் தாழ்வு தவறு. டி, இ, விடை தெரியவில்லை. சரியான விடை பி, பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. ஒலி வேறுபாடறிந்து பொருத்துக. வலை, வலைனா மீன்பிடி வலை. வளை அப்படின்னா பொந்து. வாழை அப்படின்னா மீன் வகை. வாழை அப்படின்னா மரவகை. விடை சி 4-1-2-3. இலக்கண குறிப்பு அறிக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. அதில் உரிச்சொல், உரிச்சொல்னா தடக்கை. வினை தொகை சூழ்கழல். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் கூவா. சொல் இசை அளபடை தளிய. இப்போ விடை வந்து பி 3-1-4-2 என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான தொடரை குறிப்பிடுக. விடை பி, பேகன் கொடை மடம் படுதல் அல்லது படை மடம் படான். விடை தேர்க. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி. விடை டி, சொற்பின்வரு நிலையணி. பொருத்துக. நூலும் நூலாசிரியரும். ஏ, மருமக்கள் வழி மான்மியம் எழுதியது கவிமணி. தமிழ் சோலை எழுதியது திருவிக்கா. ரட்சணிய குரல் எழுதியது எச்சே கிருஷ்ணனார். தேன்மலை சுரதா. விடை டி 3-1-4-2 என்பது சரியான விடை. பட்டியல் 1 உள்ள கவிதை நூல்களை பட்டியல் 2 உள்ள கவிஞர்களோடு பொருத்துக. கவிதை நூல்கள். நெருஞ்சி மீனாட்சி. அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன். தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன். வரும் போகும் சீமணி. விடை ஏ 2-3-4-1. பொருத்துக. தங்குரோம் இன்னிசை அளபடை. வல் விரைந்து ஒரு பொருள் பன்மொழி. ஒரி சொல்லிசை அளபடை. மல்லல் மதுரை உரிச்சொல் தொடர். விடை பி 2-1-4-3. தமிழ் பெயர்களை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை. ஒருவர் ஒரு இடம் பொருள் பற்றி குறிப்பதற்கு குறியீடாக இடுவது பெயர். தமிழில் பெயர் சொற்கள் ஒருபோதும் காலம் காட்டாது. தமிழ் பெயர் சொற்கள் அனைத்தும் காரணம் பற்றி அமைவன. குழந்தை என்னும் தமிழ் பெயர் பால் பகா பெயர் சொல் ஆகும். இதுக்கு சரியான விடை விடை சி 1, 2, 4 சரியானவை. பொருத்துக. பட்டியல் 1 கலை சொற்கள், பட்டியல் 2 தமிழாக்கம். எடிட்டோரியல், எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம் அப்படின்னு பொருள்.
புல்லட்டின், புல்லட்டின்னா சிறப்பு செய்தி இதழ். க்ரீன் ப்ரூஃப், திருத்தப்படாத அச்சுப்படி. லேஅவுட் அப்படின்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. இதுக்குரிய சரியான விடை பி 2, 3, 4, 1. கீழ் காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. ஏ பொல்லா காட்சி என்பதன் பொருள் மாய தோற்றம் என்பது. பி வெகுழல் என்பதன் பொருள் சினத்தல் என்பது. சி வெகல் என்பதன் பொருள் விரும்புதல் என்பது. டி குரலை என்பதன் பொருள் புறம் பேசுதல் என்பது. இ விடை தெரியவில்லை. ஆனால் இதுக்குரிய சரியான விடை டி குரலை என்பதன் பொருள் புறம் பேசுதல் என்பது ஆகும். பகைவரின் செருக்கை அடக்கும் கூர்மையான கருவியை விட மேலானது எது? விடை சி அதிகமான பொருளை உண்டாக்குதல். சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு டேஸ் கொடுக்கும், அறத்தை மற்றும் இன்பத்தை கொடுக்கும். விடை டி ஏ மற்றும் பி. முகத்தில் இரண்டு கண்களை பெற்றிருந்த போதிலும் கண் இல்லாதவர் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? விடை ஏ இரக்க உணர்வு இல்லாதவர். டேஸ் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின் மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது. விடை பி தானம் தவம். முயற்சி டேஸ் ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். விடை ஏ செல்வம். யாருக்கு தீர்க்க முடியாத சிக்கல்கள் இல்லை. விடை சி இயற்கையான அறிவினை நூலறிவோடு ஒருங்கே பெற்றிருப்பவர். டேஸ் தன் ஆட்சியில் விளையும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் மெல்ல மெல்ல தன் நாட்டை இழந்து வருந்துவான். விடையே நாள்தோறும் நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் என்ற குறளில் வரும் ஒட்டார் சொல் என்ற சொல்லின் பொருளியாது. விடை டி மனம் பொருந்தாதார் சொல். ஆட்சிக்குரிய கோலை ஏந்தி நின்ற அரசன் குடிமக்களிடம் பொருள் கேட்டல் எதற்கு ஒப்பானது? விடை பி போகும் வழியில் தனியே வேல் ஏந்தி நின்ற கள்வன் கொடு என்று கேட்பதை போன்றது. டேஸ் இல்லாதவனாய் குடி உயர்வதற்கான செயல் செய்து வாழ்கின்றவனை உலகத்தார் சுற்றமாக விரும்பி சூழ்ந்து கொள்வர். விடை சி குற்றம். தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு டேஸ் ஆகும். விடை சி நோய். டேஸ் பொருந்தாத வழிகளில் வந்த செல்வத்தின் ஆக்கத்தை பற்றி மகிழாமல் அதை தீமையானது என்று நீக்கிவிட வேண்டும். விடை ஏ பி மற்றும் சி வெகுளியோடும் அன்போடும். பொருந்தாத வழிகளில் வந்த செல்வத்தின் ஆக்கத்தை பற்றி மகிழாமல் அதை தீமையானது என்று நீக்கிவிட வேண்டும். யாவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சு இடக்கண்டும் அதை உண்டு மகிழ்வர். விடை சி நாட்டில் வாழும் குடிமக்களுக்கு அரசனுடைய அருள் இல்லாத ஆட்சி எத்தன்மை போன்றது? விடை பி உலகத்தில் மழை துளி இல்லாதிருத்தல் போன்றது. சேர்த்து வைப்பதையே விரும்பி பற்றுள்ளம் கொண்டு புகழை விரும்பாத மக்கள் பிறந்து வாழ்தல் நிலத்திற்கு டேஸ் ஆகும். விடை டி பாரம். நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வு படும் என்ற குறளில் வரும் நல்கூர்ந்தார் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடையே வறுமையுற்றவர். எக்காலத்திலும் எவ்விடத்திலும் எல்லோராலும் எளிதாக வெல்லப்படுபவன் யார்? விடை டி இவை அனைத்தும். அதாவது கடுங்கோபத்தை கைவிடாதவன், தன்னை பற்றிய மறைவான செய்திகளை தன் மனத்தில் நிறுத்தி மறைத்து வைக்க முடியாதவன், மன நிறைவு இல்லாதவன். இவை எல்லாமே இதுக்கு சரிதான். யாரை ஆராய்ந்து கூறும் துணையாவான் என திருவள்ளுவர் இயம்புகிறார். விடை டி இவை அனைத்தும். அதாவது அறத்தை அறிந்தவன், அறிவு நிறைந்து அமைந்த சொல்லை உடையவன், எக்காலத்திலும் செயல் செய்யும் திறன் அறிந்தவன். எல்லாமே இதில் வந்துடும். அதனால தான் விடை இவை அனைத்தும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குது. எக்காலத்தும் திரிபில்லாத குடியின்கண் பிறந்தோரின் பண்புகளாக திருவள்ளுவர் கூறுவது யாது? இதுக்கு விடை பி 1, 2, 4. நகை ஈகை இகழாமை என்பது சரியான விடை. டேஸ் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அஃது ஒருவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும். விடை பி இகல். கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் டேஸ் போன்றவர். விடை பி மரம். டேஸ் ஆயினும் நாக்காக்க என்று தொடங்கும் குறளில் யார் நாவை அடக்கியாள வேண்டும் என திருவள்ளுவர் இயம்புகிறார்? கல்வியறிவு பெற்றோர்
மன்னர் போன்ற உயர் பதவியில் உள்ளோர், மெய்யறிவு உடையோர், இவை எல்லாருமே இதில் வர. அதனால் விடை டி. எவகளை பொறுத்த பெற்றிருப்பவனே அமைச்சனாவான். செயலுறுதி, குடிபேணல், கல்வி, அறிவு, முயற்சி எல்லாமே வேணும். அதனால் விடை டி. 1, 2, 3, 4, 5. வைத்தான் வாய் சான்ற டேஸ் அக்துண்ணான் செத்தான் செய்ய கிடந்தது இல். இதுக்கு விடையே பெரும்பொருள். பள்ளி பாடங்களில் திருக்குறள் இடம்பெற தமிழக அரசிற்கு அறிவுறுத்திய உயர் நீதிமன்ற நீதிபதி டேஸ். விடை சி, நீதியரசர் ஹரி பரந்தாமன். சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். உதவி கேட்பதற்கு ஏற்புடையாரை கண்டால் இறங்கலாம். இறக்க தகுந்தவர் இல்லை என்பாராயின் அஃது அவர்க்கு பழியாம். இறந்தவர்க்கு பழி இல்லை. இதுக்கு விடை டி. 1, 2, 3. சரி, எல்லாமே சரிதான். டாஸின் இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடி உயர்ந்து விளங்கும். ஏ மற்றும் சி, அதாவது முயற்சி மற்றும் அறிவு, இதுதான் இதுக்கு சரியான விடை. ஒரு செயலை தொடங்கும்போது எவற்றை எண்ணி பார்த்து செய்ய வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? முடிவு, இடையூறு, பயன். விடை சி, டி. ஒருவனுடைய கண்ணிற்கு அணிகலனாவது எது என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? விடை டி, கண்ணோட்டம். அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், இதன் பொருள் யாது? விடை பி, இவ்வினை முடித்தல் கடினமானது என கருதி சோர்வுறாமல் இருக்க வேண்டும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். எல்லா நன்மையும் உடையாராயினும் பொருளில்லாரை யாவரும் இகழ்வர். எல்லா தீமையும் உடையாராயினும் செல்வரை எல்லாரும் சிறப்பு செய்வர். பொருள் செயல் வகை தெரியாதார் மேன்மையாக பார்க்கப்படுவர். விடை வந்து ஏ. 1 மற்றும் 2. கூற்று ஏ, உக்ரைன் ரஷ்யாவோடு போர் புரிவதை தவிர்த்திருக்க வேண்டும். கூற்று 2, அதாவது காரணம், தம்மை விட வலியவரோடு பகையாய் நிற்றலை தவிர்க்க வேண்டும் என திருவள்ளுவர் இயம்புகிறார். விடை வந்து ஏ. ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். இதுதான் சரியான விடை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களே வந்து சேரும். நன்றி.